ஃபின்லாண்டில் உள்ள இந்த குகைதான் உலகத்திலேயே அதிக கதிரியக்கம் கொண்ட இடமாக விரைவில் மாறப்போகிறது. நிலத்துக்கடியில் இருக்கும் இந்த இடத்தின் ஆழம் சுமார் 1.5 கிலோமீட்டர். இதுதான் அதிக கதிரியக்கம் கொண்ட அணுக்கழிவுகள் இறுதியாக சேமித்து வைக்கப்படவுள்ள உலகின் முதல் இடமாக திகழப்போகிறது. அப்படிப்பட்ட கழிவுகளை தாமிர பெட்டிகளில் அடைத்து பின்னர் அவற்றை ஆழமான நிலத்துக்கடிக்குள் சேமித்து வைப்பதுதான் இந்த திட்டமாகும். முதலில் இவர்கள் அடித்தளத்தில் உள்ள பாறைகளுக்குள் துளையிடுகிறார்கள். பின்னர் அணுக்கழிவுகளால் நிரப்பப்பட்ட தாமிர பெட்டிகள் உள்ளே வைக்கப்பட்டு பின்னர் நிலத்தடி நீரை உறிஞ்சிக் கொள்வதற்காக துளைகள் களிமண்ணால் மூடப்படுகின்றன. பின்னர் அனைத்தையும் 6 மீட்டர் தடிமன் கொண்ட கான்கிரீட் பலகையை வைத்து மூடுகிறார்கள். அணுக்கழிவுகளை தாமிர பெட்டிகளில் வைக்கும் முறை இன்றும் விவாதத்துக்குரியதாகவே இருந்து வருகிறது. ஏனெனில் சில தசாப்தங்களில் அந்த தாமிர பெட்டிகள் அரிப்புக்குள்ளாகி சேதமடைய வாய்ப்புள்ளதாக சில விஞ்ஞானிகள் எச்சரிக்கின்றனர். இன்னும் சில ஆண்டுகளில் சேமித்து வைக்கப்பட உள்ள முதல் கட்ட அணுக்கழிவுகள் இங்கு வந்தடையும். 1 நூற்றாண்டுக்கு பிறகு இந்த இடம் முழுவதும் அணுக்கழிவுகளால் நிரப்பப்படும்.